கூடிய சீக்கிரத்தில் தியேட்டர்ஸில் வந்து உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். உங்கள் விஷயம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஹாய் வின் டிவி வியூவர்ஸ், நான் நந்தித்தா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அட்டுக்கத்தி படத்தில் பூர்ணிமா என்னோட கேரக்டர் பேர். இப்போது நலனும் நந்தினியும் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். நந்தினி கேரக்டர் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நந்தினி வந்து ஆஸ் யூஷுவல் பூர்ணிமா மாதிரியெல்லாம் கிடையாது, ஹோம்லி கேர்ள் கண்டிப்பாக, ஆனால் மெச்சூரிட்டி இருக்கிற பொண்ணு அப்படியே இருக்கேன். ஸோ மூவி பாருங்கள். வின் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரவீந்தர். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சுவிட்சர்லாண்ட் ஜெனீவாவில். யுனைடட் நேஷனல் ஆர்கனைசேஷனில் ஐடி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நான் இந்த படத்துக்கு, நல்லம் நந்தினின்ற படத்துக்கு ப்ரொடியூசராக இருக்கேன். இந்த படம் என்னுடைய ஃபீல்டுக்கும் இந்த படத்துக்கும் தெர் இஸ் எ ஹியூஜ் கான்ட்ராஸ்ட். இந்த படம் பண்ண ஒத்துக்கிட்டது காரணம் என்னென்னா, நானும் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் நிசார், அவரும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். So Nizar had told me that there is a team which has been waiting with the script for a long run. So neenga kekkuradhukku ready an ketar. So we had a session in Skype, almost 8 hours of time. So Mr. Nizar, the padathoda director Mr. Venkatesh, and the padathoda music director Mr. Ashwath, they all came as together with the script, and they made that show. On that day they made the entire script as very promising. So by the end of the story discussion, I felt that this story seems to be very interesting. So that provokes me to do this movie. And also I personally feel that these kind of young talents and technician has to be promoted, has to brought to the limelight. அவங்க வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டிய நேரம். தே ஆல் தே நீட் இஸ் அ சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் அ ப்ரொடியூசர் பீங் ஒர்க்கிங் அண்டர் த லேபிள் ஆஃப் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ், வாட் ஐ பர்சனலி ஃபெல்ட் இஸ் பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் நலனம் நந்தினியும் ப்ராஜெக்ட், வி வுட் டெஃபினெட்லி மேக் ஷுர் தட் வி வில் ட்ரை டு அட்லீஸ்ட் டெலிவர் 10 கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் டு திஸ் தமிழ் சினிமா டு என்கரேஜ் திஸ் கைண்ட் ஆஃப் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டேலண்ட் பீப்புள். ஹாய் வின் டிவி வியூவர்ஸ், திஸ் இஸ் வெங்கடேஷ், நல்லம் நந்தினி படத்தோட இயக்குனர். இந்த படம் இட்ஸ் எ லவ் ஸ்டோரி. மெயின் லீட் மைக்கேல் பண்ணுறாரு, இன்னொரு மெயின் லீட் நந்திதா பண்ணுறாங்க, அப்புறம் கேரக்டர்ஸாக ஜெயபிரகாஷ் சார் பண்ணுறாரு, ரேணுகா மேடம், சூரி, சாம்ஸ், அழகம்பெருமாள். ஒரு புது வெஞ்சருக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச் கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகரன். ஐ எம் வெரி ஹாப்பி. மை சினிமாட்டோகிராஃபி இஸ் நிசார், எடிட்டட் பை ஆலன். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், என் பேர் அஸ்வத். நான் வந்து நல்லம் நந்தினி படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. லிரிக்ஸ் எழுதுறது வந்து மதன் கார்கி அண்ட் நிரஞ்சன் பாரதி. சாங்ஸ் பாடுறது வந்து உன்னிகிருஷ்ணன், எஸ்பிபி சரண், ஸ்ரேயா கோஷல், சங்கர் மாதேவன், அதுக்கப்புறம் டெலிவிஷன் சேனலில் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்ட நான் ஷைன் பண்ண தீபக், மதுமிதா ரமேஷ் இவங்கெல்லாம் பாடுறாங்க. சௌமியா மகாதேவன் அவங்க கூட பாடுறாங்க. ஸோ அப்கமிங் சிங்கர்ஸ்லேருந்து ஒரு லெஜெண்டரி சிங்கர்ஸ் வரைக்கும் பாடுற ஒரு ஆல்பமாக இருக்கும். இந்த ஆல்பம்க்கு அண்ட் இந்த ஃபிலிமுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் நிசார். படத்து பேர் நலனும் நந்தினியும். இந்த படத்துக்கு நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்தில் வந்து நம்ம ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணுறோம். மற்றபடி லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு, மதுரை, சென்னை இது மாதிரி இடத்துல ஷூட் பண்ணால் பிளானில் இருக்கோம். படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா அவுட்புட் வரும். நாங்கள் எல்லாம் டீமாக இருந்து, நாங்கள் டிஎஃப்டெக் முடிச்சுட்டு ஒரே டீம், டேரக்டரு, எடிட்ரு, நான், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரே கிளாஸ்மேட்டு, ஒரே காலேஜில் படித்தோம். ஸோ அதே டீம் வந்து இப்போ நாங்கள் வெளில வந்து பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஆண்டோட அவரால் நல்லபடியாக அவுட்புட் எடுக்கணும். இது உங்களோட ஃபஸ்ட்டு படம், நல்லா பண்ணுவோம். நன்றி, தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நலம் நந்தினியும் இந்த
புது படத்தின் தயாரிப்பாளர், ஒரு புது தயாரிப்பாளர், புது இயக்குனர் மைக்கேல், இந்த படத்தின் கதாநாயகன் மைக்கேல். எனக்கு ஏற்கனவே அறிவும், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிறந்த ஒரு டான்சர் மைக்கேல், ஃபென்டாஸ்டிக் டான்சர், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மர். ஸோ நிச்சயமாக நல்ல நடிகர்ன்ற பேர் அவர் வாங்குவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. டேலண்ட் இருக்கும்போது நம்ம தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து அன்பால் வந்து ஸ்வீகரிச்சிருக்காங்க. நிச்சயமாக உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது, நம்ம தமிழ் சினிமாவில் உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த புது டீம், புது இயக்குனரும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெள்ளி விழாக்களை காண வேண்டும். முன்பெல்லாம் நாங்கள் திரையரங்கு உரிமையாளர் சார்பில் வெள்ளி விழாக்களுக்கும் அல்லது 100 நாள் விழாக்களுக்குமே சென்று வந்தோம். இப்பொழுது எல்லாம் பட பூஜை அல்லது கேசட் ரிலீஸ் இரண்டையும் மட்டும்தான் கலந்து கொள்கின்றோம். 100வது நாள் வெள்ளி விழாக்களில் கலந்து கொள்வது என்பது வருடத்திற்கு ஒரு படம். அது மாறி இந்த படம் கண்டிப்பாக 175வது நாள் விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் எல்லோரும் வந்து அவரை வாழ்த்த வேண்டும். அவர் முயற்சி வெற்றி பெற எல்லாமல்ல ஆண்டவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நல்லி வணக்கம். இந்த டீமில் நானும் இருக்கேன், முதல்ல அது சொல்லிடுறேன், அது ஒரு சந்தோஷமாக. நலனும் நந்தினியும்ல நானும் ஒரு மெம்பராக இருக்கிறேன் அந்த குடும்பத்தில். ஸோ இவங்க வெங்கடேஷ் மேல் வச்சுருக்க அந்த ஒரு பிரியத்தில் தான் என்னை அந்த கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் சொல்லதை கேட்கும்போது. எப்போ ஷூட்டிங் போகலான்னு ஒரு ஆர்வம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆகுது, நானும் இப்போ நடிகராகி 4-5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ சில ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நேரத்தோடு விட்டுட்டு என்னை கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் கேட்ட முதல் கேள்வி வெங்கடேஷ்ட்டை, எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ஒரு ஆர்வத்தை சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது ஸ்கிரிப்ட்டு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் சில பேர் பார்த்தோன்னா டக்குன்னு பிடிச்சிரும், அவங்க கூட பழகிருக்க மாட்டோம், ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம், ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்துருப்போம், சட்டுன்னு பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு. அவர் பேச ஆரம்பித்தார்னா அந்த கம்ஃபர்ட் வேறு, எதிரில் உள்ளவரை ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு பர்சனாலிட்டி. மிஸ்டர் ரவீந்தர் புதுசாக கல்யாணம் வேற ஆயிருக்கு. ஸோ அவரோட கல்யாணத்துக்கு நினைக்கும் போது சந்தோஷமாக ஒரு 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 குடும்ப நண்பர் அப்படிங்கிற ஒரு அந்த உரிமையில தான் அங்கே போயிட்டு வந்தேன். ரொம்ப நேரம் அங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கே இருந்தோம். அந்த அளவுக்கு அவங்களும் சரி, அவங்க குடும்பத்தாரும் சரி, ரொம்ப அற்புதமான மனிதர்களாக இருக்காங்க. ஜெனரலாக ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் ஜெயிக்கணும், எல்லாருமே ஜெயிக்கணும்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ நடிகர் ஆனப்புறம் ஒன்றும் அது கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தி ஆச்சு. நான் யார்கிட்ட வேலை பார்த்தாலும் யோசிப்பேன், வேலைக்கு ஷூட்டிங் போகும்போது இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும்ன்ட்டு. அதில் மிஸ்டர் ரவீந்தர் அவங்க ஃபேமிலியெலாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு மனதார உண்மையாக வேண்டி நல்ல முறையில் பெரிய அளவில் அவங்க வெற்றி பெற்று வரணும். அது எல்லாருக்குமே நல்லது, சினிமா துறைக்கு நல்லது. புது இயக்குனர் வரார், புது தயாரிப்பாளர் வரார், இவங்க எல்லாம் நல்ல முறையில் வெற்றி பெற்று வரணும். அதுக்கு நான் இந்த படத்தில் வேலை செய்கிறேன், அது என்னால் என்ன எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ செய்வோங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். பசியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போட்டு பாடப்படுத்த விரும்பல, 2 வார்த்தை ஷார்ட்டாக பேசிக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்கிறாரு. தரமான படத்தை மட்டும்தான் தரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு. அதனால தான் அவரோட ப்ரொடக்ஷனுக்கே லிப்ரா அப்படின்னு வச்சுருக்காரு. லிப்ரானா ஒரு தரம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. ஸோ சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக குழுமையான, இனிமையான, அருமையான குடும்ப பங்கான ஒரு படத்தை தரப்போகிறாரு. படத்தினுடைய இயக்குனர் வெங்கடேஷன் ஆள் பார்க்க குட்டியாக இருப்பார். மூர்த்தி சேல்ஸ் இருந்தாலும் கீர்த்தி பெருசு.